யாரை ஆண்டவர் அபிஷேகம் செய்கிறார் என்று பார்ப்போம். முதல் முதலாக ஆதி முதற்கொண்டு இன்று வரை ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறவர்களையும், இரண்டாவதாக தாம் விரும்பியவர்களையும் அபிஷேகம் செய்து வல்லமையோடு ஆண்டவர் உபயோகிக்கின்றார். இரண்டு விதமான பேர் வழிகள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். முதலில் ஆதி முதற்கொண்டு இன்று வரை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற நபர்களையும், இரண்டாவதாக ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீதும் அபிஷேகத்தை பொழிந்து அவர் வல்லமையோடு அவர்களை உபயோகிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தினால் நமக்கு என்ன நிகழ்கிறது என்று நாம் பார்ப்போம். முதன் முதலாக ஆண்டவர் நம்மை அபிஷேகம் செய்யும் பொழுது அவருடைய மாபெரும் வல்லமையை பெற்று நாம் தேவ சித்தம் செய்பவர்களாக மாறுகின்றோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று நாம் வல்லமையை பெற்று தேவ சித்தத்தை நாம் செய்கின்றோம். இரண்டாவது, அபிஷேகம் நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பரிசுத்தப்படுத்தி நாம் பாவமில்லாத தூய வாழ்வு வாழ நமக்கு உதவி செய்கின்றது. மூன்றாவது, உலகம் பசாசு சரீரத்தை வெல்ல நமக்கு சக்தி கிடைக்கின்றது. நான்காவது, ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்று நிலைகளிலும் நமக்கு பூரண சுகம் கிடைக்கின்றது. ஐந்தாவது, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ நமக்கு வல்லமை கிடைக்கின்றது. ஆறாவது, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் மகிமைப்படுத்த நமக்கு வல்லமை கிடைக்கின்றது. பிரியமானவர்களே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மிலே இந்த ஆறு காரியங்களும் நடைபெறுகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் இரண்டு விதத்தில் செய்யப்படுகின்றது. முதலிலே ஆண்டவர் தாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்கள் மீது பிறர் காணக்கூடிய விதத்திலே அபிஷேகத்தை ஊற்றுகின்றார். இரண்டாவது, காணக்கூடாத விதத்திலே அபிஷேகம் நடைபெறுகின்றது. காணக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகம் மூன்று விதங்களில் நடக்கும். ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்ட நபர் மீது அபிஷேக தைலம் ஊற்றும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவர் மீது வல்லமையை பொழிகின்றார். இரண்டாவது, தேர்ந்தெடுத்த நபர் மீது கைகளை விரித்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அபிஷேகத்தை ஊற்றுகின்றார். மூன்றாவது, கூடி ஜெபிக்கும் பொழுதோ அல்லது தனிநபராகவோ ஜெபிக்கும் பொழுதும் இறை வார்த்தையை கேட்கும் பொழுதும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகின்றார். இது காணக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகம். அபிஷேக தைலத்தை ஊற்றும் பொழுது, கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது, இறை வார்த்தையை கேட்கும் போதோ, தனிநபர் ஜெபிக்கும் பொழுதோ பிறர் காணக்கூடிய விதத்திலே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இரண்டாவது விதமான அபிஷேகம் காணக்கூடாத விதத்திலே செய்யப்படுகின்றது. இது எப்படி என்றால், ஆண்டவருடைய வல்லமை ஒரு தனி நபர் மீது அப்படியே இறங்கி வந்து ஆட்கொண்டு அவரிலே செயல்பட ஆரம்பிக்கின்றது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காணக்கூடிய விதத்தில் செய்யப்படும் அபிஷேகத்தை நாம் முறையாக இப்பொழுது நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். இப்பொழுது காணக்கூடாத விதத்திலே நடைபெறுகின்ற அபிஷேகத்துக்கு ஓர் உதாரணம் ஆமோஸ் இறைவாக்கினரை உங்களுக்கு கண்முன்பாக நான் வைக்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பார்ந்தவர்களே, ஆமோஸ் இறைவாக்கினரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமோஸ் இறைவாக்கினர் யூதா நாட்டை சார்ந்தவர், தென்னாட்டை சார்ந்தவர். அவர் இறைவாக்கினர் குடும்பத்திலும் பிறக்கவில்லை, இறைவாக்கினராகவும் அவர் எழும்பவில்லை. அவர் தன்னுடைய சொந்த பணியாகிய ஆடு மாடு மேய்த்தல், அத்திமரங்களை பாதுகாத்தல், இப்படிப்பட்ட வேலையைதான் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் அவரை அபிஷேகித்து அவரை வடநாட்டுக்கு, இஸ்ரேல் நாட்டுக்கு இறைவாக்கு உரைக்கு அனுப்புகின்றார். ஏனென்றால் அந்த நாட்களிலே இஸ்ரேல் நாட்டு சமாரியாவிலே அநீதி, சமூக அநீதி தாண்டவம் ஆடுகின்றது. அங்கே போய் ஆமோஸ் இறைவாக்கு உரைக்கின்றார். இதை அரசனும் பொறுத்துக் கொள்ளவில்லை, பெத்தலில் இருந்த அமட்சியா என்ற குருவும் இதை பொறுத்துக் கொள்ளவில்லை. அந்த அமட்சியா என்ற குரு ஆமோஸை பார்த்து, இறைவாக்கு உரைப்பவனே, நீ ஓடிப்போ, நீ தென்னாட்டுக்கு ஓடிப்போ, இங்கே உனக்கு வேலை இல்லை என்று சொல்லி அவரை விரட்டுகின்றார். அப்பொழுது ஆமோஸ் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்ப்போம். ஆமோஸ் இறைவாக்கு புத்தகம் 7:14-15 வசனங்கள். ஆமோஸ் 7:14-15. ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீர்களா பிரியமானவர்களே, சாதாரண
தன்னுடைய அன்றாட வேலைக்கு கடந்து போய் கொண்டிருந்த இந்த ஆடு மாடு மேய்க்கின்ற இந்த ஆமோஸை ஆண்டவர் எடுத்து வடநாட்டிலே போய் இறைவாக்கு சொல்லும்படி அழைக்கின்றார். மிக வல்லமையாக அவர் இந்த இறைவாக்கு பணியை செய்கின்றார். ஆண்டவருடைய அபிஷேகத்தினாலே அவர் வழிநடத்தப்படுகின்றார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, காணக்கூடிய விதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் காணக்கூடாத விதத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டாலும் அபிஷேகம் செய்யப்படுகிறவர்கள் அந்த அபிஷேகத்தை தாங்குகிறதற்கு பாத்திரவான்களாக தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆவியின் கனிகள், வரங்கள், கொடைகளால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். அவர்களிடமிருந்து ஆவியின் வெளிப்பாடு இல்லை என்றால், ஆவியின் கனிகளோ வரங்களோ கொடைகளோ வெளிப்படவில்லை என்றால், இவர்கள் பெற்றுக்கொண்டது அபிஷேகமே இல்லை, வெறும் வெத்து சடங்குதான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பாந்தவர்களே, இன்று அநேக பிரசங்கிமார்களை பார்க்கிறோம், அநேக பிரசங்களை நாம் கேட்கிறோம். ஏராளமான பிரசங்கங்கள் உப்பு சப்பு இல்லாமல் இருப்பதற்கும் அநேக ஊழியக்காரர்கள் வீழ்ந்து போவதற்கும் காரணம் என்னவென்றால், இவர்கள் பெற்றுக்கொண்டது அபிஷேகம் அல்ல, ஆனால் வெறும் வெளி சடங்குதான். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் தான் அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் என்று பெருமிதத்தோடு கூறிக்கொண்டு பாவத்திற்கு மேல் பாவம் செய்து, அடுக்கடுக்காக பாவம் செய்து துர்மாதிரியான வாழ்க்கை வாழும் ஊழியர்கள் இன்று நம்மத்தில் இருக்கிறார்கள் என்றால், அதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் உண்மையில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் பெற்றுக்கொண்டது வெறும் சடங்குதான். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே ஆண்டவர் ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால், அபிஷேக சடங்கு செய்யும் பொழுது அவர் பரிசுத்த பாத்திரமாக இருந்தால் மாத்திரம் ஆவியானவர் அவரிலே தங்கியிருந்து செயலாற்றுவார். வேறொரு வார்த்தையில் நான் சொல்ல வேண்டுமென்றால், அபிஷேகம் இறங்குவதற்கு ஒரு அழைக்கப்பட்ட ஒரு ஊழியர் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவருடைய அருட்கொடைகளையும் அபிஷேகத்தையும் ஒருவர் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.